ரணதீரன் காலகட்டத்துக்கு முன்னாடி நீங்க சொல்றீங்க, ரணதீரன் வந்தவனே சோழ பகுதியும் சேர்த்து பிடிச்சிடறான், சேர பகுதியும் சேர்த்து பிடிச்சிடறான். இது ரணதீரன் காலத்துல நடக்கிறது. அதுக்கு முன்னாடி பல்லவர்களோட அவங்கதான் வந்து ஏழாம் நூற்றாண்டுன்னு எடுத்தா பல்லவர்கள் பொற்காலம்னு எந்த வழியில சொல்லலாம்னா அது கலை வடிவில் சொல்லலாம். போரும் இதில் நிலப்பரப்புல வந்து பாண்டியர்கள் தான் பெரிய அளவில் பிடிச்சிருக்காங்க. ரணதீரன் வந்தவொடனே பல்லவர்களையும் தோக்கடிச்சு மேலே விரட்டிடுறான். சோழர் பகுதி முழுக்க வந்து பாண்டியர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அந்த காலகட்டத்தில் நடக்கிற பிரதிவதி இல்ல, இருக்கு 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 இல்ல இல்ல இந்த பல்லவர் பத்தியும் பதிவு இருக்கு, களப்பிரர்கள் பத்தியும் பதிவு இருக்கு, சேரர்கள் பத்தியும் பதிவு இருக்கு. ஆனா இதோட மைய உயிர் வந்து பாண்டியர்கள், அதனால பாண்டியர்களை பெருசா ரோட்டேட் பண்ணிருக்கோம். நீங்க படம் பார்க்கும் போது உங்களுக்கு அந்த தெளிவு கிடைச்சிடும். ஒரு பீரியடுக்கு ஒரு படத்துக்கு வந்து கமர்ஷியலா எந்த அளவுக்கு உண்மையா இருக்கோமோ அந்த அளவுக்கு ஆர்ட் வடிவலையும் வந்து உண்மையா இருக்கணுங்க. சினிமா வந்து ஒரு வணிகமா வண்டி பாத்திர முடியாது இல்ல, அது வந்து ஒரு ஆர்ட் இல்ல. இதை நான் புரிஞ்சுக்கிறதோட நான் தயாரிப்பாளர் புரிஞ்சுக்கிறேன். இதுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஆர்ட் ஃபார்மும் இருக்கு, அதை வந்து எடுத்துட்டு மக்களுக்கு வந்து புரியாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இது வந்து அதே மாதிரி சினிமா வந்து காட்சி மொழி தான், அது வந்து வசனங்களால கட்டமைக்கப்படல, காட்சியால கட்டமைக்கப்படுது. இந்த படம் பார்க்கும் போது அந்த வசனத்தை தாண்டி காட்சியை வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியும், அந்த எமோஷன்ஸ் வந்து புரிஞ்சிக்க முடியும். அதை தாண்டி இந்த மொழி வந்து தேவை, இது வந்து ஒரு ஆவணம் கிட்டத்தட்ட வந்து ஒரு மொழின்னு சொல்லாம ஆயிரக்கணக்கான வழக்கு இருந்த சொற்களை மீட்டு உருவாக்கம் பண்ணியிருக்கோம். அதுதான் இதோட அடிப்படை. இப்ப நம்ம இப்படி பேசியிருக்கோம் அப்படின்றது வந்து எங்க பதிவு பண்ண முடியும்? நம்மளோட சொற்கள் அது நம்ம கிட்ட எங்க இருக்கு? இப்ப நம்ம எல்லாம் ஆங்கிலம் கலந்து பேசுறோம், நம்மளோட சொற்களை விட்டுட்டு நம்ம எங்க போறோம்? சொற்கள் ஒன்னு ஒன்றும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாழ்வியலுக்கு சொல்லுது. அப்ப நம்ம இப்படி இப்படி இருந்திருக்கோன்றது வந்து மொழி வந்து ரொம்ப அடிப்படையா இருக்கு. இப்ப இதை வந்து எடுத்துட்டு போய் சேர்க்கறதே வந்து பத்திரிகையாளரோட கடமையா தான் இருக்கு. அதை தான் நாங்க வந்து உங்ககிட்ட சொல்றோம். மக்களை வந்து எஜுகேட் பண்ணி உள்ள கொண்டு வாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொழி தான் யாத்திசையோட உயிராகவே இருக்கும். இதுதான் வந்து அதுக்கான உண்மைத்தன்மையாகவே இருக்கும். சென்னை தான் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம், அப்பா திருவாரூர் அம்மா இருந்தாச்சு. இல்ல இது வந்து தமிழர்களோட படம், சோழர்களை பத்தி இது சோழன் பாண்டியன் சேரன் அப்படி இல்லை. இப்ப பாண்டியர்களை பத்தி நிறைய பதிவு வந்திருந்தா நான் சேரனை பத்தி எடுத்திருப்பேன். மூவேந்தர்களை பத்தி நிறைய பதிவு வந்திருந்தா நான் தொல்குடிகளுக்கு போயிருப்பேன். என்னை பொறுத்தவரை பதிவு பண்ணணும், நம்மளோட வரலாற பதிவு பண்ணணும், அவ்வளவுதான். இந்த படத்துல இல்ல, இது வந்து யாரும் எழுதல, நிறைய ஆனா வரலாறு குறிப்புகள் இருக்கு, அதை வச்சு என்னோட கதை தான் கற்பனை கதை. இல்ல இது வந்து ஏழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் நடக்கிறது. ஆனா மொழியை வந்து ரீக்ரியேட் பண்ணும் போது நான் காப்பி இலக்கியங்களையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். அங்கிருந்துதான் இப்போ ஒருத்தன் வந்து என்ன சாப்பிட்டான், ஒருத்தன் எப்படி நடக்கிறான், ஒரு வீதி எப்படி இருக்கு, ஒரு அமைப்பு எப்படி இருக்கு, ஒரு பண்பாடு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து நவகண்டம் கொடுக்கறத பத்தி ஒரு பதிவு ஒண்ணு இருக்கும். நவகண்டம்னா யாருன்னு யாருக்குமே தெரியல. இப்போ வந்து ஒரு அரசன் வந்து குறிப்பா வந்து அரசர்கள் வந்து போர் பண்ண மாட்டாங்க. அரசர்கள் போர் பண்றது வந்து கடைசி கட்டம் தான், தளபதி அவங்களே பண்ணுவாங்க. அந்த முடிவே முடியாத சூழல்ல ஒரு அரசன் வந்து போருக்கு போறான், அப்படி இல்லைன்னா அரசன் வந்து நோய் வாய்ப்பட்டுறான் அப்படின்னா அந்த அரசன் வந்து போர்ல வென்று ஜெயிக்கணும், அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு விசுவாசமா இருக்கிறவங்க வந்து தன்னைத்தானே சுய பலி கொடுத்துப்பாங்க. அதுவுமே வந்து எட்டு வெவ்வேறு இடத்துல அறுத்துட்டு கடைசியா கழுத்து அறுத்துக்கிறாங்க. இந்த மாதிரியான சடங்கு முறைகள்லாம் இங்க இருந்தது. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குறிப்பெல்லாம் சிலப்பதிகாரத்துல இருக்கு. அப்போ இதோட தொடர்ச்சியா வரும்போது நான் வந்து அதெல்லாம் பதிவு பண்றேன். கொற்றவை பலி இருக்கு, கொற்றவையே இங்க மறந்துட்டோம்.
காளியோட முன் வடிவம் வந்து கொற்றவை, கொற்றவை வழிபாட்டை வந்து திருப்பி நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். கல்யாண முறை அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் எங்கேருந்து எடுக்க முடியும்னா இலக்கியத்துலேருந்து தான் எடுக்க முடியும். இலக்கியத்துலேருந்து எடுத்து அதை வந்து என்னோடய புனைவுக்கு நான் வந்து எவ்வளோ தூரம் அந்த திரைக்கதையில் கட்டமைக்க முடியுமோ அந்த மாதிரி கட்டமைச்சு காட்சிப்படுத்துகிறேன். தேவரடியார்கள் மட்டும் இப்போ சரிங்க, தேவரடியார்கள் மட்டும் அழகாக இருக்காங்க, மற்றவங்கெல்லாம் அழுக்காக இருக்கணும். அவையெல்லாம் நான் சொல்கிறேன் சொல்கிறேன் அதை கேள்வி நான் பதில் சொல்கிறேன். அழுக்கா இருக்காங்க அப்படின்னா எந்த இடத்துல இருக்காங்கன்றது தான் பார்க்கணும். இந்த முன்னோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சண்டை காட்சிகளுக்குள்ளே வருவாங்க சரிங்களா. இப்போ தேவரடியார்கள் வந்து அந்த சண்டை காட்சிகளுக்குள்ளே இருக்க மாட்டான். இப்போ இந்த அரசனை வந்து நார்மலாக சபையில் இருக்கும்போது அவன் நாட்டில் இருக்கும்போது அவன் அழகாக தான் இருப்பான், சுத்தமாக தான் இருப்பான், குளிச்சு கொண்டு தான் இருப்பான். இது போர் காட்சிகளுக்குள்ளே வந்து பல பல காரங்கள் ஒளி போட்டு எப்படி காட்ட முடியும்? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அண்ணா அண்ணா, உங்கள் ஆர்வம் நம் இயக்குனர் நம் படம் புரிகிறது, நன்றாக கைத்திருந்தீர்கள். அது ஒரு பத்திரிகையாளரோட கேள்வி, இது பத்திரிகையாளர் சந்திப்பு. அவங்க கேள்விக்கு இவங்க பதில் சொல்லும் போது நீங்க கேட்டுட்டு கூடாது. இல்ல அந்த மாதிரியான காட்சிகள் இல்ல. தேவரடியார்கள்ங்கிறது தேவரடியார்கள்ங்கிறது பின்னால எப்படி மறிச்சு இல்ல, அது வந்து கதை பேசலைங்க. அந்த காலகட்டத்தை தான் வந்து கதை பேசுது. ஏழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தேவரடியார்கள் கடவுளுக்கு இணையாக இருந்திருக்காங்க. அவங்க வந்து பெரிய அளவில் சமூகத்தில் ரொம்ப உயர்ந்த இடத்துல தான் இருந்திருக்காங்க, கொண்டாடப்பட்டிருக்காங்க. அதை தான் பதிவு பண்ணியிருக்கு. இல்லை தேவரடியார்கள் வந்து தேவர்களுக்கு மட்டும் அடியார்களா, மன்னர்களுக்கு அடியார்கள்? இல்லை அதை தான் சொல்கிறேன். இல்லை அதெல்லாம் பிற்காலத்தில் வந்தது, நம்ம அந்த கதைக்குள்ளே போகல. நம்ம கதைக்குள்ளே ஏழாம் நூற்றாண்டில் எப்படி வாழ்வியல் இருந்ததை தான் பதிவு பண்ணியிருக்கோம். இல்லை இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஏழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் ஒரு பெரிய போர் நடக்குது. ஆய்வு பார்க்கும்போது இந்த பாண்டிய பேரரசு வந்து விஸ்தரிக்குது. அது வந்து சோழ நாட்டோட போர் பண்ணுது, சேரனோட போர் பண்ணுது, கர்நாடகனோட அந்த நிலப்பரப்போட போர் பண்ணுதுன்னு வச்சுக்கோமே. இப்போது ரெண்டு பேரரசு போர் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு பேரரசு துணையாக வந்து சிற்றரசு, இனக்குழு, தொல்குடி எல்லாமே வருவாங்க. ஒரு பேரரசுனா அவன் ஒண்டி பண்ண மாட்டான், அவனுக்கு சப்போர்ட்டிங்காக வந்து நிறைய பேர் வருவாங்க. இல்லை இல்லை சொல்கிறேன், இப்போது இந்த பெரிய போர் நடக்கும் மீது ரெண்டு பேரரசு மீது ஒரு பேரரசு வந்து வீழ்ந்து தான் ஆகணும், தோற்று தான் ஆகணும். இப்போ இந்த பேரரசு தோக்கம் மீது அது சர்வே பண்ணிக்கோ, அது வந்து பெரிய எண்ணிக்கையில் இருக்கும். ஆனால் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு தொல்குடி வருதுன்னு வச்சுப்போமே, அது வந்து ஒரு 50,000 பேர் தான் அதோட ஜனத்தொகையாக இருக்கும். அதில் ஒரு 30,000 பேர் சண்டைக்கு வர, 30,000 பேர் செத்துட்டாங்கன்னா மீதி இருக்கிற 20,000 பேரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இது வந்து வரலாற்று ரீதியாக பார்க்கும் மீது இது இங்கே ஒன்றும் இல்லை, தமிழகத்தில் ஒன்றிய இல்லை, இந்தியாவில் ஒன்றிய இல்லை, உலகம் முழுக்க வந்து நாகரிகத்தில் செழுமையாக இருந்த கூட்டம் வந்து போரில் வீழ்ந்து நாடோடி சமூகமாக மாறி இருக்கு. அந்த மாதிரி தான் வந்து எயினர்களுமே எங்களை வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருப்போம். அந்த முன்கதையில் பார்த்தீங்கன்னா தெரியும், எயினர்கள் வந்து அயன் ஃபேக்டரி வச்சுருப்பான். அவன் வந்து வேலியர்னும் குறுந்தொகையில் வந்து பதிவுலாம் இருக்குது. அப்போது எப்படி வந்து அவன் பாலை நிலத்தில் விரட்டப்படுறான், பாலை நிலத்து மனிதன், திருடன் சொல்கிறாங்க, வேட்டையாடி சமூகம்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து நம்ம தமிழகத்தில் வந்து எல்லாமே இருக்கு, எல்லா வளமும் இருக்குல்ல, அவன் ஏன் வளத்தை விட்டுட்டு ஒரு பாலை நிலத்துக்கு வர்றதுக்கான தேவை என்னவா இருக்கும்னு யோசிக்கும் போது அது வந்து போர்ல வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம் அப்படின்றது லாஜிக்கலா ஓகே ஆகிற மாதிரி இருக்கு. அதனால அதை வச்சு கட்டமைச்சிருக்கோம். இது என்னன்னா, நாங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி படம் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது 10/11 இருக்கக்கூடாது, வித்தியாசமாக ஒரு படம் பண்ணணும்னு நினச்சோங்க. அப்போ வந்து வரலாற்று கதைகள் வந்து அந்தளவுக்கு இல்லை, அதனால் வந்து வரலாற்று சார்ந்த ஒரு படத்தை பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு எண்ணம் இருந்தது. அதுக்கு அடிப்படை காரணம் வந்து நான் நிறையா எனக்கு வரலாறு பிடிக்கும்னு வச்சுக்கோ, நிறையா படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம். அது வந்து அதுக்கான விதையாக இருந்திருக்கலாம். அப்போ அதுலேருந்து அது வந்து உருவாகுது அந்த கதை. அதே மாதிரி இது பாண்டியர் காலகட்டத்துக்கு ஏன் போகணும் அப்படின்னு நினைக்கமே சோழர்கள் பற்றி குறிப்பாக நிறையா பதிவுகள்லாம் இருக்குது, நிறையா புரிதல் இருக்கா பாண்டியர்கள் பற்றினா அந்தளவுக்கு இல்லை. சரி அப்போ பாண்டியர்களை வச்சு பண்ணலான்றது அதான் 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 சொல்கிறேன். இப்போ என்னோடய கதை காலத்துக்கு இடைக்காலம் இருக்கும் போது என்னோடய பொருளாதாரம் எல்லாத்தையும் வச்சு பார்க்குறேன்.
அப்ப ரொம்ப முன்னாடி போனாலும் சிக்கல் இருக்கு, ரொம்ப பின்னாடி வந்தாலும் ஆர்ட் எல்லாத்துலயுமே அந்த சிக்கல் இருக்கு. அப்ப இடைக்கால பாண்டியர்களை எடுத்தா சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. இடைக்கால பாண்டியர்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா கதை வந்து முன்கதை பின்கதைன்னு நான் தொடர்ச்சியா எழுதுறேன். அப்ப ரணதீர பாண்டியனை வச்சு எழுத மாதிரிதான் எனக்கு வந்து மற்ற கதைகளுமே வந்து சரியா உக்காருது. அதே மாதிரி அந்த காலகட்டம் வந்து என்னோட திரைக்கதைக்கு சரியா பொருந்தது. அப்ப ரணதீர பாண்டியனோட வரலாறு படிச்சு பார்க்கும்போது அவன் வந்து தோல்வியே இல்லாத ஒரு மனிதனா இருக்கான். அப்ப அவனை வச்சு எழுதும் போது அது வந்து ரொம்ப இன்னும் ஆப்டா இருக்கு கதைக்கு. அதனால ரணதீரன் பாண்டியன் நாங்க வந்து எடுத்துக்கிறோம் ஒண்ணு. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இதுக்கான ஆய்வுகள் நாங்க பண்ணியிருப்போம். குறிப்பா மாசோ விக்டர்னு ஒரு ஆய்வாளர் இருக்காரு, அவரோட ஆய்வுகளை ரொம்ப அடிப்படையா இந்த கதைக்களத்துக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி நிறைய பேர்களை பார்த்தோம். அதே மாதிரி நிறைய பழங்குடிகளையும் போய் பார்த்தோம், அவங்களோட பழக்க வழக்கங்கள் என்ன. எடுத்துக்காட்டுக்கு சொல்றோம் அப்படின்னா, நான் தேனி பக்கத்துல போயிட்டு சில பழங்குடிகளை பார்க்கும்போது அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, தேன் கூட்டுல இருந்து தேன் எடுக்கிற ஒரு இதுதான் தெரியும், ஆனா இன்னமும் அங்க வந்து எப்படின்னா காட்டுல மாடுகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாடுகள் வந்து கண்ணு போட்டு அந்த கண் வந்து உடனே இறக்குது, வேட்டையாடப்படுது அப்படின்னா அந்த பால் மடி வந்து இது கட்டிக்கும். அந்த மடியில இருந்து பாலை வந்து இறக்கிறதுக்காக அது போய் பாறையில மூட்டி அந்த பாலை வந்து வெளியில கடத்தும். அந்த பழங்குடிகள் வந்து அந்த பாலை அடையா மாறிடும், ரொம்ப திக்கா சீம்பால் மாதிரி ரொம்ப திக்கா இருக்கும்னு வச்சுக்க, கட்டி அது அடையாயிடும். அந்த அடையை சேகரிக்கிறதுக்காக வந்து போவாங்க. இப்போ இதெல்லாம் நான் வந்து அவங்க கூட தேடி டிராவல் பண்ணும்போது எனக்கு சரி இது இன்ட்ரெஸ்டாக இருக்குது, இதை பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பதிவுகள்லாம் நான் பண்ணுறேன். இந்த மாதிரி அது வந்து ஒரு நீண்ட பயணத்தை ஒரு எடிட்டாக பண்ணி உள்ள ஒரு கதைக்குள்ளே கொண்டு வந்து அந்த மாதிரி தான் பண்ண முடியுது. அவங்களும் வந்து ஒரு இனக்குழுங்க, நிறைய பேர் வருவாங்க. அது மாதிரி அங்கங்க வந்துட்டு போவாங்க, சேரர்கள் வருவாங்க, அது மாதிரி ஆய் மன்னர்கள் வருவாங்க. அதெல்லாம் வந்து கதை பார்க்கும்போது அவங்களால புரிஞ்சிக்க முடியும். இல்ல இல்ல இல்ல, அது கிடையாது, அது கிடையாது. வரலாறு சொல்லும் போது மொழி ரொம்ப முக்கியம் சார், ஏன்னா அந்த மொழி மூலமா தான் நம்ம என்ன சொல்ல வரோன்றத காட்சிப்படுத்த முடியும். அதை உணர்ந்துக்கணும்னா அந்த மொழி வந்து நம்ம கரெக்டா கனெக்ட் ஆகணும் மக்களோட. நிறைய வழக்கொழிந்த சொற்கள் அதெல்லாம் தேடி பிடிச்சேன்னு சொல்றீங்க. இப்ப நிறைய நம்ம பாத்துருக்கோம், அதை பார்த்து நமக்கு அது வரலாறு பிடிக்கும்ன்றதுனால நம்ம ரொம்ப நேசிக்கிறோம் அதை. ஆனா சம சாதாரணமா இருக்கிற மக்கள்கிட்ட போய் இந்த வார்த்தைகள் கரெக்டா போய் ரீச் ஆயிடுமா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றத அவங்க புரிஞ்சுக்க முடியுமா, என்ன அது எப்படி அது அவங்களோட கனெக்ட் ஆவீங்க? இல்ல இது வந்து கொஞ்சம் ஒரு சிக்கலான ஒரு விஷயம் இருக்குங்க. இது வந்து 100% போய் சேர்ந்துடும் அப்படின்னு நான் வந்து சொல்ல முடியாது. ஆனா இது அடிப்படையில நாங்க ஏன் இதை கொண்டு வரணும்னு முயற்சிக்கிறோம்னா, இது வந்து ஒரு ஆவணப்படுத்தணும்ன்றது எங்களுக்கு ஒரு எண்ணமா இருக்கு. அதே மாதிரி இந்த முயற்சிகள் வரும்போது மாட்டு சினிமா வளரும், அவனால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கான சப்டைட்டில்ஸும் கொடுக்குறோம், இப்போ சமகால தமிழ் விளக்கமும் கொடுக்குறோம், ஆங்கில விளக்கமும் கொடுக்குறோம். அதே மாதிரி இதை காட்சி ஊடகமாக தான் நாங்கள் கொண்டு போகிறோமே தவிர்த்துட்டு கான்வர்சேஷனாக கொண்டு போகல. அதே மாதிரி இதை பற்றி தொடர்ச்சியாக பேசி நீங்களாம் எழுதுறீங்க, தொடர்ச்சியாக இதை பற்றின ஒரு புரிதல் வரும்போது மக்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆயிரக்கணக்கான சொற்கள் இருக்கும், 1000க்கு மேல இருக்கலாம் சார். தமிழ் செய்யுளுக்கே பதவுரை தேவைப்படுது, தமிழ் செய்யுளுக்கு பதவுரை தேவைப்படுது. அப்போ உங்க படத்துக்கு பதவுரை வேணுமா? இல்ல புரியல, தமிழ் செய்யுளுக்கே வந்து வரையுறை தேவைப்படுது, இந்த படத்துக்கு இது தேவைப்படுமா? பதவுரை அதாவது செய்யுளை நாம வைக்கும் புரியாது. இல்ல அதுதாங்க, இதை வந்து நீங்க சப்டைட்டில்ஸ் இல்லாம புரிஞ்சிக்க முடியாதுங்க, அது வந்து கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் அந்த பீரியடுக்குள்ள போகிறதுக்கு இது வந்து இப்போ ஒன்றும் இல்லை. அகாப்லிட்டோ படம் பார்த்தீங்கன்னா அதில் மாயன் லாங்குவேஜை தான் ரீக்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, மாயன் லாங்குவேஜ் இப்போ இல்லவே இல்லை. அப்போது ஆனால் அந்த படம் வந்து நம்மளுக்கு எந்த விதத்துலேயும் வந்து ஒரு டிஸ்டர்பாக இல்லை. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து காட்சி மொழியில் நாங்கள் வந்து அமைச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் படத்தில் வந்து 1 மணி நேரம் சண்டை காட்சிகள் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சங்க மொழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கும். எயினர்கள்ன்ற பல கூடி இதை பேசியிருக்க மாதிரி இருக்கும், மற்றதெல்லாம் வந்து செந்தமிழில் தான் இருக்கும். இது வந்து ஒரு பதிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். இல்லை இதுவும் வந்து முயற்சி பண்ணியிருக்கோம், ஆனால் 100% எல்லாமே பண்ணியிருக்கோம்னு சொல்ல முடியாதுங்க. எங்களால் முடிஞ்ச அளவு ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வல்லிசைன்னு சொல்கிற போர் இசைகள் எல்லாம் வந்து நாங்கள் எடுத்து லைவ் பண்ணி, அதெல்லாம் கொம்பு மாட்டு கொம்பு அந்த சிவன் கொம்பு இதெல்லாம் சொல்லுவாங்க. இது மாதிரி எங்களோட சக்திக்கு உட்பட்டதை நாங்கள் வந்து
மறு உருவாக்கம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி குறிப்பாக வந்து ட்ரைப்ஸ் பீப்புள் கிட்ட எல்லாம் போயிட்டு அவங்க வோக்கல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதை பின்னணி செய்ய வந்து சக்கரவர்த்தி பண்ணி கொடுத்தாரு. இந்த படம் பார்க்கும்போது நீங்கள் உணர்வீங்க, அந்த கத்துற மாதிரியான சில ஓசைகள்லாம் வரும், அதெல்லாம் போயிட்டு லைவாக ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் அதை தாண்டியுமே சில சேலஞ்சர்ஸ் எங்களுக்கு இருந்தது பொருளாதார அடிப்படையில். அந்த மாதிரி இடத்துல வந்து நாங்கள் சில வெஸ்டர்ன்ஸும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். லண்டன் போனீங்களான்னு கேட்குறீங்க இல்லையா? யூஎஸ் போல கூட யாழி இருந்ததுக்கான வரலாற்று பதிவு இல்லைங்க, அதனால நாங்க பயன்படுத்தல. சார், பரதம்ங்கிறது நீங்க சொல்ற நூற்றாண்டுல இல்ல பரதநாட்டியம். பரதநாட்டியம் ஆடலங்க, அவங்க வந்து விரலியல் ஆட்டம்னு ஒண்ணு ஆடுறாங்க. பரதநாட்டியத்துக்கு முன்னாடி வந்து சதுரா இருந்தது, அதுக்கு முன்னாடி வந்து விரலியல் ஆட்டம், தாசி ஆட்டம், தேவரடியார் ஆட்டம்னு ஒண்ணு ஆடுவாங்க. அதோட முத்திரைகளையும் வந்து கோவில்கள்ல பார்த்து தேவராட்டம் நாங்க பாத்துருக்கோம் சார். தேவராட்டம் இல்லை, தேவராட்டம் இல்லை. அதாவது உங்களின் சந்தேகங்கள் கருத்துக்கள் ரொம்ப நியாயமான விஷயம். ஒரு நண்பர் சொன்னாரு, பழைய பாஷைகள் எப்படி புரியும், இது வந்து வணிகமா வர்த்தகமாக மாறுமா, இது வந்து எப்படி ரிலேட் பண்ண முடியும், இது இந்த வருஷத்துல எப்படி பண்ண முடியும், இது எல்லா கேள்விகளும் எல்லா சந்தேகங்களும் ரொம்பவும் நியாயமானவை. ஆனால் இதை மீறி ஒரு படத்தை எடுக்கும்